வணக்கம். நாம் அன்றாடம் சாப்பிடும் உணவுகளான சாம்பார், கூட்டு, பொரியல் மற்றும் வேறு எந்த உணவாக இருந்தாலும் அதில் முக்கிய இடம் பிடிப்பது தேங்காய். புரத சத்து, மாவு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து உள்ளிட்ட தாது பொருட்கள், விட்டமின் சி, அனைத்து வகை பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்கள், நார் சத்து என உடல் இயக்கத்திற்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இதில் உள்ளன. முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய மோனோலாரின் என்ற சத்து தேங்காயில் அதிகமாக உள்ளது. இந்த மோனோலாரின் சத்து தாய்ப்பாலில் மட்டுமே கிடைக்கக்கூடியது. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது, தினமும் தேங்காய் துண்டுகளை பச்சையாக சாப்பிட்டால் எந்தெந்த நோய்கள் நீங்கும், யாரெல்லாம் அவசியம் சாப்பிட வேண்டும், தேங்காய் சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்குமா, கொழுப்பு அதிகரிக்குமா, இது போன்ற இன்னும் பல சந்தேகங்களுக்கு வீடியோவை இறுதி வரை தவறாமல் பாருங்கள். தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க. முதலில் தினமும் தேங்காய் துண்டுகளை பச்சையாக மென்று சாப்பிட்டால் குணமாகும் நோய்கள் பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் வலிமையான மற்றும் ஆரோக்கியமான எலும்புகளை பெற கால்சியம் சத்து மிக மிக அவசியம். கால்சியம் சத்து நமது உடலில் குறைவாக இருந்தால்தான் பற்களில் தேய்மானம், பற்களில் கூச்சம், பற்சிதைவு போன்றவை ஏற்படும். முக்கியமாக கால்சியம் சத்து குறைபாட்டால் தான் ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற நோய் அதிகம் தாக்குகிறது. அதிலும் பெண்களுக்கு அதிக மூட்டு வலி, முதுகு வலி, எலும்பு பலமிழத்தல் போன்றவையும் உண்டாகும். அந்த வகையில் கால்சியம் வளமாக நிறைந்துள்ள தேங்காயை பச்சையாக மென்று சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு தேவையான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் கிடைத்து எலும்புகள் மற்றும் பற்கள் வலுவடையும். அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி. தேங்காயில் இருக்கும் லாரிக் அமிலம் மற்றும் காப்ரிக் அமிலம் நமது இரத்தத்தில் கலந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும். அதோடு உடலில் பரவுகின்ற கிருமிகளை அழித்து உடலை தூய்மை செய்வதோடு நுண்கிருமிகளின் தொற்று ஏற்படாதவாறு நம்மை பாதுகாத்து கொள்ளும். மேலும் தேங்காயில் உள்ள மோனோலாரின் வைரஸ் செல் சுவர்களை கரைக்கிறது. எனவே தினமும் சில தேங்காய் துண்டுகளை பச்சையாக சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது. அது மட்டுமல்ல, தினமும் காலையில் வெறும் வயிற்றில் தேங்காய் துண்டுகளை மென்று சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக தொற்று நோய் படிப்படியாக குறைந்து சிறுநீரகம் மற்றும் அதை சார்ந்த உறுப்புகள் அனைத்தும் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும். முக்கியமாக தேங்காயில் கால்சியம், பொட்டாசியம், மக்னீசியம் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசிய தாது உப்புகள் உள்ளதால் உடலில் நீர் சத்து குறையாமல் பாதுகாக்கும். மேலும் இரத்த ஓட்டத்தை சீரான அளவில் வைத்திருக்கும், உடலுக்கும் பலத்தை கொடுக்கும். அடுத்து அல்சர். அல்சரை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதாவது தொடர்ந்து வயிற்றுப்புண்களை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது புற்றுநோயாக மாற வாய்ப்புகள் அதிகம் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே பல்வேறு காரணங்களால் ஏற்படக்கூடிய அல்சரை நாம் அலட்சியமாக நினைக்கக்கூடாது. இதற்கு அருமையான மருந்து இந்த தேங்காய் தான். எனவே அல்சர் உள்ளவர்கள் தினமும் தேங்காய் பாலோ அல்லது தேங்காய் துண்டுகளை பச்சையாக மென்று சாப்பிட்டு வந்தாலோ விரைவில் வயிற்றுப்புண்களாறி நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டுமல்ல, வாய்ப்புண் உள்ளவர்கள் தேங்காயை பச்சையாக மென்று சாப்பிட்டு வந்தால் வாய்ப்புண் உடனே நீங்கும். முக்கியமாக உடல் சூட்டை தணித்து உடலை குளிர்ச்சியாக வைக்க தேங்காய் மிகவும் நல்லது. அதே போன்று தேங்காயில் புரதம் மற்றும் செலினியம் சத்துகள் அதிகம் உள்ளது. இவை முடி உதிர்வது, முடி அடர்த்தி குறைதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும். இதனால் தலைமுடி அடர்த்தியாக கருமையாகவும் வளரும், இளநரை ஏற்படுவதையும் தடுக்கும். அடுத்து குழந்தைகளை பொறுத்தவரையில் இன்று கண்ணை கவரும் வண்ண வண்ண உணவுகளை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறோம். சொல்லப்போனால் ஒரு சத்தும் இல்லாத வெற்று கலோரிகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உண்மையில் தேங்காயை துருவி சிறிது நாட்டு சர்க்கரை சேர்த்து மேலும் இதனுடன் ஊற வைத்த அவளையும் சேர்த்து குழந்தைகளுக்கு மாலை சிற்றுண்டியாக கொடுத்து வந்தால் நோய்கள் இல்லாமல் அவர்களின் எதிர்காலமும் ஆரோக்கியமாக இருக்கும். அதே போன்று தினமும் சிறிது தேங்காயை மென்று சாப்பிட்டு வந்தால் அதில் இருக்கும் கொழுப்பு மற்றும் எண்ணெய் பொருட்கள் இரத்தத்தில் கலந்து தோலில் ஒருவித பளபளப்பு தன்மையை ஏற்படுத்தும். மேலும் சுருக்கங்களை போக்கி இளமை தோற்றத்தையும் தரும். முக்கியமாக சிலருக்கு இளம் வயதிலேயே முதுமையான தோற்றம் ஏற்பட்டுவிடுகிறது. இவர்கள் தேங்காயை அடிக்கடி மென்று சாப்பிட்டு வருவது நல்லது. காரணம், தேங்காயில் சைட்டோகைனின், கைனெட்டின் டிரான்ஸ், சீட்டின் போன்ற வேதிப்பொருட்கள் அதிகம் உள்ளது. இவை நமது இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை சரியாக பராமரித்து உடலுக்கு பலத்தை தருவதோடு இளமையான தோற்றத்தையும் ஏற்படுத்துகிறது. அதே போன்று முகப்பற்கள் ஏற்படுவதை தடுப்பதோடு தோலில் அரிப்பு போன்ற தொற்று கிருமிகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கிறது. முக்கியமாக தினமும் தேங்காயை பச்சையாக மென்று சாப்பிட்டு வந்தால் நார் சத்து முழுமையாக கிடைப்பதால் உடலில் செரிமானம் சிறப்பாக நடைபெற்று மலச்சிக்கல், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுப்பதோடு உடலுக்கு மிகுந்த சக்தியையும் கொடுக்கிறது.
அடுத்து மிக முக்கியமானது ஆண் மலட்டுத்தன்மை. இன்றைய முறையற்ற உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் வேலைப்பழு இவற்றால் ஆண் மலட்டுத்தன்மை அதிகரித்து வருகிறது. இவர்கள் தேங்காயை துருவி அதனுடன் நாட்டு சர்க்கரை சேர்த்து தினமும் சாப்பிட்டு வந்தால் ஆண் மலட்டுத்தன்மை நீங்கும். அதே போன்று தேங்காய் குடலில் வாழும் புழுக்களை வெளியேற்றக்கூடியது. இதற்கு காரணம் தேங்காயில் வலிமையான ஆன்டி பாராசிடிக் பண்புகள் உள்ளன. இவை குடலில் உள்ள புழுக்களை அழித்து வெளியேற்றிவிடும். எனவே காலை உணவின் போது ஒரு பெரிய துண்டு தேங்காயை பச்சையாக மென்று சாப்பிட்டுவிட்டு பின் 3 மணி நேரத்திற்கு பிறகு 1 டம்ளர் வெதுவெதுப்பான பாலில் 2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்து குடித்து வர புழுக்கள் மலம் வழியாக வெளியேறிவிடும். இதை வாரம் 2 முறை செய்யலாம். அடுத்து முக்கியமாக நிறைய பேருக்கு உள்ள ஒரு சந்தேகம், தேங்காய் சாப்பிட்டால் கொழுப்பு அதிகரிக்குமா, இதனால் உடல் எடை அதிகரிக்குமா என்பது. தேங்காயில் அதிகமாக கொழுப்பு உள்ளது என்பது உண்மைதான். ஆனால் அது எப்பொழுது கொழுப்பாக மாறும் என்றால் அது சமைக்கும் பொழுதுதான் கொழுப்பாக மாறும். சொல்லப்போனால் தேங்காயை உடைத்த 1/2 மணி நேரத்திற்குள் பச்சையாக சாப்பிட்டு வந்தால் அது பல நோய்களை போக்கக்கூடியது. உண்மையில் தேங்காயில் உள்ள ஃபேட்டி ஆசிட் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது. இதனால் உடல் எடையையும் குறைக்கிறது என சமீபத்திய ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட் தேங்காயில் அதிகம் இருப்பதால் அது உடலில் உள்ள கொழுப்பை கரைக்கக்கூடியது. மேலும் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய HDL கொழுப்பின் அளவை அதிகரிக்கும். உண்மையில் இன்றும் கேரளாவில் தேங்காயை அதிகம் பயன்படுத்தி தான் வருகிறார்கள். சொல்லப்போனால் மற்ற மாநிலங்களை விட கேரளாவில் இதே நோயாளிகள் குறைவுதான். பொதுவாக தேங்காய் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு மற்றும் அழுக்குகளை அகற்றும், இரத்தத்தை சுத்தமாக்கும், உடலை உரமாக்கும், உச்சி முதல் பாதம் வரை உள்ள உறுப்புகளை புதுப்பிக்கும், இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சொல்லப்போனால் பழங்காலத்தில் இறக்கும் தருவாயில் இருக்கும் நபர்களுக்கு தேங்காய் பால் கொடுத்துதான் வாழ்நாளை நீட்டிப்பு செய்துள்ளார்கள். உண்மையில் கார்போஹைட்ரேட் சத்து குறைவாகவும் நன்மை தரும் கொழுப்பு அதிகம் உள்ள இயற்கை உணவான தேங்காயை இனி முடிந்த அளவு பச்சையாக சாப்பிட பழகிக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள பல தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.